அருளின் காலமாம் தவக்காலத்தின் 36ஆம் நாள். உயிரே தன்னை விட்டு பிரிந்தாலும் கூட இறைவனை பிரியாமல் அவரின் மீது கொண்ட நம்பிக்கையால் தன் உயிரை இழக்கும் அளவுக்கு துரிகின்ற ஒருவருக்கு பெயர்தான் நம்பிக்கையின் சின்னம் என்று அழைப்பார்கள். அப்படி நம்பிக்கையின் அடையாளமாய் இறை பக்தியின் இறை விசுவாசத்தின் சின்னமாய் விளங்குகின்றவர்கள் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நெகோ என்ற மூவராவர். இவர்களுடைய அனுபவத்தை தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் தானியல் ஆகமத்திலிருந்து பார்க்கின்றோம். துன்பங்களிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட சாரதான் அனுபவம். ஆம், அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை நிறைந்த அனுபவத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவர்கள் மூவரும் நெபுக்கத்நேசர் என்ற மன்னன் ஆணையிட அவருக்கு எதிராக சிலை வழிபாட்டை வெறுத்து யாவை இறைவனை அன்பு செய்கின்றவராக தன் உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருப்பதை நாம் உணர முடிகின்றது. 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையிலே சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டு இவர்கள் மூவரையும் அந்த தீச்சூளையிலே சுட்டரிக்கின்றான். ஆனால் அந்த தீச்சூளையிலே வெந்து தணிகின்ற தண்ணலிலே நால்வர் வாடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இதை கேள்விப்பட்ட மன்னன் யாவே இறைவன்தான், இஸ்ரேலின் கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகின்ற அந்த மூவரை போல நாம் இறைவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்? பல நேரங்களிலே சிறு சிறு துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழ்கின்ற பொழுது இறைவனுக்கு கண்ணு இருக்கிறதா, காது இருக்கிறதா, எனக்கு மட்டும் ஏன் இத்தகைய துன்பத்தை கொடுக்கிறார் என்று இறைவனை புறம் தள்ளுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் துன்பத்திலும் இறைவனுடைய வல்லமையை, ஆற்றலை, அவருடைய அருள் ஆசீர்வாதத்தை நம்மால் உணர முடிகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் கூட இறைமகன் இயேசு கிறிஸ்து அதைத்தான் குறிப்பிடுகின்றார். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அந்த உண்மை என்ன? கடவுளின் மகனாக இருக்கின்றவர் இறைவின் மகனாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருப்பதை நீ உணர வேண்டும். அதுதான் உண்மை. இந்த உண்மை உங்களுக்கு வாழ்வளிக்கும். கடவுளிடமிருந்து கேட்டிருந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் என்று யூதர்களை பார்த்து இறைமகன் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இங்கு இருப்பவர் ஆபிரகாமை விட, யோவானை விட, யாக்கோப்பை விட பெரியவர், யாவேவினுடைய இறை மகன் என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். கடவுள் உங்கள் தந்தையினில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள், நான் கடவுளமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இறைவனே தன் மகனை இந்த மனுகுலத்தை மீட்க அனுப்பினார் என்பதை இறைமகன் இயேசு நமக்கு காலமாக உணர்த்துகின்றார். இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழமான அன்பை, பாசத்தை, பரிவை புரிந்து கொண்டு அவரின் மீது ஆழமான நம்பிக்கையும் அவரின் வழிநடத்துதலையும் உணர இறைவனிடத்திலே வரம் கேட்போம்.